தவக்காலத்தின் ஏழாம் நாளிலே நுழைகிறோம். இன்றைய நாளுக்கான நற்செயல் அடையாளங்களையும் சாட்சியங்களையும் தாண்டி நம்பிக்கை வைப்போம். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல தருணங்களில் பேருந்துகளிலும் விமானங்களிலும் தொடர்வண்டிகளிலும் கப்பல்களிலும் கூட பயணம் செய்திருப்போம். என்றைக்காவது நாம் சென்று இந்த வாகனத்தை ஓட்டுபவரிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் இதில் பயணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறோமா? எத்தனை ஹோட்டல்களுக்கு நாம் சென்றிருப்போம், எத்தனை விதமான உணவுகளை நாம் உண்டிருப்போம். என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஹோட்டலின் உரிமையாளரிடம் நான் சென்று கேட்பேன், இந்த உணவை சமைத்தவரிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று என்றைக்காவது சொல்லியிருக்கிறோமா? ஆக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் பல தருணங்களில் நாம் இந்த சாதாரண மனிதர்களிடம் நாம் நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் நமக்கு தெரிந்த கடவுளையும் மனிதரையும் நாம் நம்புவதற்கு முடிவதில்லை. ஏன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் வல்ல செயல்களையும் அடையாளங்களையும் கண்டால் மட்டும்தான் நான் கடவுளை நம்புவேன் என்று நாம் எத்தனை தருணங்களில் நினைத்திருக்கிறோம். இன்றைய நாள் நினைத்து பார்ப்போம். பிறப்பு முதல் இன்றைய நாள் வரை நம்மை பாதுகாத்து வரும் இறைவன் இனியும் நம்மை பாதுகாத்து வழிநடத்த மாட்டாரா என்ற நம்பிக்கையை பெறுவோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தை 29, நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர்.